ஒரு 4-5 வருஷம் அவங்க வீடியோ பாத்துட்டு இருக்கோம். சரி, ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், சின்ன சின்ன சூழ்நிலையில அது நல்லா இப்போதைக்கு வேலை செய்யுது. சரி, கொஞ்சம் பெரிய கஷ்டமான சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனாலும் படிக்கிறது ஒரு 2-3 நாள் அது படிக்கிறது. ஆனா இது இது கரெக்டான மெத்தட் தான், போக போக அது நார்மல் ஆயிடும். ஆள் மனதுடைய பதிவை பொறுத்துதான் எண்ணங்கள் வரும், அதை நம்ம கண்டுக்க வேண்டாம். அது புரியுதுங்க ஐயா? ஒரு 2 கேள்வி. முதல் கேள்வி என்னன்னா, ஒருவேளை இப்ப ஆள் மனதுடைய பதிவை நம்ம மாத்திரும்னு வச்சுக்கோங்களா, பாசிட்டிவா மாத்திரும்னா, அப்ப பாசிட்டிவான எண்ணங்களே வருமா? அப்படிதான் வரும். நான் அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். அது நம்ம எப்படி இருக்குன்னே தெரியாது, என்னெல்லாம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. அடி மனசுல எல்லாம் நமக்கு வெளி மனசுல மட்டும்தான் இருக்குது. வெளி மனசுல வந்து எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒண்ணுதான். நீங்களா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அது காண்பிக்கப்படாது. அதனால அங்க வந்து மோசமான உணர்வுன்னு சொல்லி ஒண்ணுமானதா இருக்கலாம், பட் இருந்தாலும் தோன்றி மறையக்கூடிய ஒண்ணு. சரிங்க, அதனால அதை பத்தி நம்ம ஒன்னும் ரொம்ப வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க ஆள் மனசு அடி மனசுக்கெல்லாம் போய் அதெல்லாம் சரி பண்ணணுங்கிற முயற்சியே தேவையில்லை. அது எல்லாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்ல கொண்டு விட்டுரும். அது அதனால அந்த பக்கமே போக வேண்டாம். சரிங்க, அடுத்ததுங்க ஐயா, இப்ப நான் உங்ககிட்ட நிறைய கேள்விங்க எல்லாம் கேட்பாங்க இல்லையா சத்சங்கத்துல, பாக்கும்போது என்ன, நான் கேட்ட கேள்வி அது அவங்களுக்கு புரியாததால கேக்குறாங்களான்னு தெரியல, கேட்ட கேள்வியே கேட்டுட்டே இருப்பாங்க. நாங்க வீடியோ பாக்குறோம், எங்களுக்கே சில நேரங்கள்ல என்ன இவங்க கேட்டதே கேக்குறாங்களே, எங்களுக்கே கொஞ்சம் ஒரு எரிச்சல் வர மாதிரி இருக்கும். நாங்க வேற வீடியோக்கு போயிடுவோம், அது கஷ்டமா இருக்கும் பாக்குறக்கு. சரி, அந்த மாதிரி சூழ்நிலை இல்லையா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எதுவுமே தோணாதா, இல்ல தோன்றத நீங்க எப்படியே விட்டுட்டீங்க? அது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தரே திருப்பி திருப்பி அதே கேட்டுட்டு இருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தவிர்க்க முடியாது. நாம அவங்களுக்கு திருப்திப்படுத்துற அளவுக்கு நாம ஏதாவது சொல்லித்தான் ஆகணும். அதனால நம்ம கவனம் வந்து அவங்க திருப்திப்படுத்துற நோக்கம் தான் இருக்கும். வழியே நாம மகிழ்ச்சியா இருக்கணும், போர் அடிக்கிறோங்கிற மாதிரி எல்லாம் நோக்கத்தோட அவங்களுக்கு என்ன பண்ணணும்ங்கிற நோக்கம் தான் நமக்கு இருக்கு. அதனால அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுது இல்லையா? ஆமா, தேவைப்பட்டதுனால நம்ம அதான் சொல்லுவோம். அவருக்கு நம்ம திருப்திப்படுத்தணும்னு அவசியம் அவரை திருப்திப்படுத்தவே முடியாதுன்னு வந்த பிறகு அவர்கிட்ட போய் நம்ம திருப்பி திருப்பி சொல்லி போராடிட்டு இருக்கிறது இல்ல. ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், அல்லது வேற ஏதாவது உதாரணத்தை மாத்தி சொல்லுவோம். அது வழங்கலன்னா வழங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அவரு சீரியஸான ஒரு இது இல்லாம சும்மா கேட்டதே திருப்பி திருப்பி அப்படியே கேட்டுட்டு இருந்தாருன்னு நம்ம அதை என்கரேஜ் பண்ண மாட்டோம். லாஸ்ட் ஒரு கேள்வி, நீங்க ஒரு வீடு சொன்னீங்க, தியானத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல, அது செய்ய ஆரம்பிச்ச அப்புறமும் நமக்கே புரியுது, ஆமாமா அது தியானம் வேற இது வேறன்னு புரியுது. இருந்தாலும் தியானத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா பல குருமார்கிட்ட சுத்தந்தால அது சீக்கிரம் விட்டுட்டு முடியல. அது தியானம் இடங்கள் கிடையாது. இப்ப தியானம் பண்ணிக்கிட்டே நீங்க சொன்ன இந்த மெத்தட ஃபாலோ பண்ண அது கொஞ்சம் நல்லா கை கொடுக்கும் இல்லையா? ஓகேங்க. அதுல நீங்க சொன்ன அந்த அந்த செய்வோம் காலப்போக்கில் நம்மளுக்கே தெரியும் எது விடணுமோ அதை விட்டுட்டு போலாம். ஒண்ணும் தப்பு இல்லை, அது ஒண்ணும் மோசம் இல்லை. உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதுன்னு மட்டும் பாத்துட்டா போதும். ஏன்னா சில இதுல வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான உங்களுக்கு சில பரவச நிலைகள்லாம் ரொம்ப கொடுத்ததுன்னு சொன்னா தாங்க முடியாத அளவுக்கு வந்ததுன்னு சொன்னா அது நமக்கு இப்போ உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டே செய்யறதுனால அது அப்படி தாங்க முடியாத அளவுக்கு எல்லாம் போகாது. எல்லாம் அளவோட தான் இருக்கும்.
நான் வந்து விவரம் தெரியாம பண்ணதுனாலதான் அது அந்த பரவச நிலையினுடைய ஆதிக்கத்துக்குள்ள மாட்டிக்கிட்டேன். அதனால அது நம்ம டாமினேட் பண்ணிட்டு, நமக்கு அதை பத்தி தெரிஞ்சதுனால நம்ம அவ்வளவு டாமினேட் பண்ணாது, அது அதனால அது ஆட்டோமேட்டிக்காவே அது கண்ட்ரோல் ஆகிடும், ரெகுலேட் ஆகிடும். சரிங்க, இப்போ நீங்க சொல்லிருக்கீங்க, இருந்தாலும் நான் நேர்ல கேக்கணும், அத போன்ல கேக்கணும் ஒரு ஆசை. இப்ப நீங்க இந்த மாதிரி நீங்க எதுலயுமே எடுத்துக்காம இருக்கீங்க, ஒரு செகண்ட் லைன்ல இருங்க. என்னமா என்ன கேக்குறாங்க? ஆ பாத்துக்கலாம் பாத்து சொல்லுங்க. அப்ப நீங்க எதையுமே எடுத்துக்கல, நீங்க எந்த அனுபவத்தையும் எடுத்துக்காம விடும்போது அப்ப அதுல ஏதாவது அனுபவம் இருக்கா? இல்ல, அது வந்து அனுபவங்கள் போறது தானே, போறது வந்து போற நாள் போற அனுபவம்ட்டு ஒண்ணா வச்சுக்கிடலாம், எல்லாமே கலையிற அனுபவம்ன்ட்டு வேணா வச்சுக்கலாம். அனுபவங்கிற பேர்ல நம்ம பேசுறோம் தான், கலையும் அனுபவம்ன்ட்டு வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே, வச்சுக்கலாம். சரிங்க ஐயா, அதான் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரியா சரியா, ஓகே.